பிகைன் ஃபுட் நேர்களுக்கு வணக்கம். இது வந்து லிச்சி கொல்கத்தாலேருந்து வருது. இது வந்து மங்குஸ்தான் பொள்ளாச்சி வால்பாறையிலேருந்து வருது. இது சப்போட்டா பழம் நம்ம லோக்கல்லேருந்து ஆந்திராலேருந்து வருது. இதெல்லாம் உடம்பு குளிர்ச்சியான பொருளுங்க. இதெல்லாம் வந்து கோயம்பேட்டில் வாங்க டைரெக்டாக வர்றதுனால நடைபாதை கடை. இது நடைபாதை கடையில் உங்களுக்கு கம்மி மலிவான விலைக்கு கிடைக்கும். உடம்புக்கு சம்மர் டைமில் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான பொருள். இந்த சம்மரில் இதெல்லாம் உடம்புக்கு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. உடம்புக்கு உட்பட்ட குளிர்ச்சி வந்து இந்த லிச்சி பழம். மங்குஸ்தான் குளிர்ச்சியிலே டபுள் குளிர்ச்சி. இந்த பழம் வந்து கோயம்பேட்டில் கிடைக்கும். அதுக்கு டிராவல் சார்ஜ் போடுவாங்க, புரோக்கர் கமிஷன் கேட்பாங்க, இடைத்தரகர் இருக்காங்க. இது டைரெக்டாக வர்றதுனால நம்ம மலிவான விலைக்கு கொடுக்க முடியும். பொள்ளாச்சி வால்பாறையிலேருந்து வருது. நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நியாயமான விலைக்கு கொடுத்துரும் நடைபாதையில். இதை கடன் வச்சுருந்தா ஒரு ஷோரூம்னு ஒன்று வச்சுருந்தா பில் போடணும், வேலைக்கு சம்பளம் தரணும், வாடகை தரணும், டேக்ஸ் போடணும். கவருக்கு பிளாஸ்டிக் கவர் கொடுக்கக்கூடாது. நாங்களும் கவர் கொடுக்கல. வரவங்கலாம் பேக் எடுத்து வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரொம்ப அரியதுன்னா இதெல்லாம் வந்து இந்த சீசன் சம்மருக்கு மட்டும்தான் கிடைக்கும். நடைபாதையில் மயிலாப்பூரில் சாய்பாபா கோயில் ரோட்டில் மட்டும் கிடைக்கும். ரொம்ப மலிவான விலைக்கு. இந்த பழத்தோட விலை வந்து நாங்கள் வந்து 290 வாங்கினது. இதை நாங்கள் வந்து 300 இங்கே தரோம் கேஜி. 1 கேஜி 300. எங்கே போனாலும் இந்த ப்ரைஸுக்கு இப்போ லோக்கலில் எங்கேயுமே வாங்க முடியாது. இந்த ஜூஸ் போட முடியாது. ஜூஸ் போட்டால் 4 பழம் 5 பழம் தான் ஒரு ஜூஸ் போட முடியும். 300 ஆகிடும். இதை வந்து ஜூஸே 500 விற்பாங்க அவங்க. ஜூஸ் வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் எதுவுமே சாப்பிட்லாம். இதோட தோல் வந்து இந்த நமக்கு இயற்கையாக வந்து பேதின்னு ஒன்று ஆகும் வயிற்றில். இந்த தோலை சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. மங்குஸ்தான் சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி. குழந்தைங்க இளந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஆனால் நம்ம அந்தந்த சீசனுக்கு அந்தந்த பழத்தை சாப்பிட்டாலே நம்ம உடம்பு எந்த ஹாஸ்பிட்டலும் போனால் இந்த மருந்தும் சாப்பிட வேணாம். நான்லாம் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போனதே கிடையாது. நான்லாம் வந்து இதை விற்கிறத தவிர சாப்பிட மாட்டேன். எனக்கே ஒன்றும் வராது. இப்போ மாம்பழம் சூடுன்னு வாங்க, நான் 10 மாம்பழம் சாப்பிடுவேன். எல்லாமே நல்லது உடம்புக்கு. இது பேர் வந்து லிச்சி சார். கொல்கத்தாலேருந்து வருது. அந்தந்த ஊர்லேருந்து ஃப்ளைட்லேருந்து இது வந்து ட்ரெயின் ஃப்ளைட் ரெண்டு இதில் தான் வரும். ட்ரெயினில் வந்தாக்கா 3 டேஸ் ஆகும் இது வரத்துக்கு. 3 டேஸில் இந்த இலை காஞ்சி போயிடும். அது ரேட்டோட விலை வந்து கம்மியாகிடும் மதிப்பு. இது ஃப்ளைட்டில் வரதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதோட கொஞ்சம் கேஷ் ஒரு 10 ரூபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதோட. ஆனால் இதை சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு குளிர்ச்சி. இதை நம்மளே வாங்கி வீட்டில் பசங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தா இன்னும் நல்லது. ஹீட்டான உடம்பு பாடிக்காரங்களாம் வந்து வண்டி டிரைவர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். ஹீட்லேயே இருக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பொக்கிஷம் மாதிரி. அவங்களுக்கு இதெல்லாம் அவங்கள வந்து வாங்கி சாப்பிட முடியாது. காஸ்ட்லியான நடைபாதையில் வந்தால் விலை கம்மியாக வாங்கி சாப்பிட்லாம். பழக்கல்ல ஜாமுன் கிடைக்கும் சார். ஜாமுன் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதோட கொட்டையை கூட எங்கள்கிட்ட வேஸ்டேஜ் ஆனால் நாட்டு மருந்துகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ கொட்டை 100 கிலோ 200 கிலோ இருந்தாலும் வாங்கிட்டு போயிடறாங்க. ஆனால் இது வந்து அவ்வளோ உடம்பு சுகருக்கு எல்லாத்துக்கும் நல்லது. ஆனால் இதெல்லாம் கிடைக்காது. சீசன் ஸ்டார்ட்லேயே ஃபஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக விற்கிது. ஆனால் இதை வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. எல்லா வியாதிக்கும் நல்லது. ஜாமுன் 1/2 கிலோ 60 ரூபா 240 விற்கிறோம். இது 300 விற்கிறோம் நாங்கள் கேஜி. இது வந்து நம்ம நாட்டு கொய்யா கிடையாதுங்க, இது ஹைபிரிடு. நம்ம கொய்யா ஒன்றும் சீசன் ஸ்டார்ட் ஆகலை. நம்ம கொய்யா வந்து சீசன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்துடும். இந்த கொய்யாக்காய் வந்து அதிகப்படி அவ்வளோ பேர் சாப்பிட்றது கிடையாது. இது வந்து ஹைபிரிடு. திடீர்னு வந்து கொய்யாக்காய் இல்லையா கொய்யாக்காய் இல்லையான்னு கேட்குறாங்களே, அவங்க அந்த சீருக்கு பம்சனுக்கு அதுக்கு மட்டும் வாங்கிட்டு போவாங்க. சாப்பிட்றதுக்கு எங்கெல்லாம் அந்த நாட்டு கொய்யா மட்டும் தான் விற்போம். நாட்டு கொய்யா இப்போ சீசன் கிடையாது. இன்னும் ஒரு 15 டேஸில் ஸ்டார்ட் ஆகிடும். விழுப்புரத்துலேருந்து கொய்யாக்காய் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் மாலூர் வரும், ஒரு ஊர் வந்துடும். இது வந்து பால் சப்போட்டா சார். இது வந்து திருப்பூர்லேருந்து வருது. நம்ம ஊரில் இருக்கிற சப்போட்டாலாம் டேஸ்ட் இருக்கோ, அந்த ஊர்லேருந்து வர சப்போட்டா தான் ஊருக்கு ஒரு பொருள் சொல்லுவாங்களா, அதுமாரி வந்து திருப்பூர் சப்போட்டா. இதுதான் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இதை விட்டு அப்புறம் நம்ம லோக்கல்லேருந்து வருதுல இந்த ஊத்துக்கோட்டை, இந்த சீசனுக்கு வர பொருள் இதெல்லாம். இப்போ சீசன் முடிஞ்சிச்சு, அவ்வளோ லாங்லேருந்து வருது. இப்போ நம்ம லோக்கல்லேருந்தே வரும் சுற்றி சுற்றி இந்த சப்போட்டா. 365 நாள் சப்போட்டா எல்லா பழமும் சீசன் இருக்குது. அந்தந்த சீசனுக்கு வரதை மட்டும்தான் வாங்கி சாப்பிட்ணும் சார். இது வந்து ரொம்பசன் மாம்பழத்திலே ராஜாக்கள் மாம்பழம் இதுதான். இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. டேஸ்ட்டு இப்போ நம்ம 1 கிலோ கிராண்ட் ஸ்வீட்டு, பெரிய பெரிய ஸ்வீட் கடைலாம் இருக்குல்ல, அந்த கடையில் போய் நம்ம 1/2 கிலோ எவ்வளோ 1/2 கிலோ எவ்வளோன்னு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம்ல, அதை விடலாம் வந்து இயற்கையான ஸ்வீட். இது அவங்க எப்படி செய்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து இயற்கையான ஸ்வீட். இயற்கையான ஸ்வீட்னா மரத்தில் அதுவாக பழுகிறது. இது நாங்கள் எத்தனை வந்து பச்சை காயாக தான் வச்சுருந்தோம், அது பழுத்துச்சு. கல் வைப்பான்னுவாங்க, கல்லுலாம் வைப்பாங்க தான் யாரும் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் அது வைக்கிறாங்க ரசாயன பொருள்லாம். ஆனால் வந்து இந்த மழை பெஞ்சு விட்டுச்சுன்னா மாம்பழம் தன்னாராக பழுத்துடும். இது 1 கிலோவோட விலை வந்து 200 ரூபா என்கிட்ட. நான் 180 170 வாங்கிட்டு வந்து இதில் டேமேஜ் இமேஜ்லாம் பழுத்து கீழே பார்த்து 200 தான் போடுறேன். எம்பக்கிட்ட ஒரு 250 கிராம் ஜாஸ்தினாலும் கேஷ் தர மாட்டாங்க. ஆனால் இந்த மாம்பழம் தான் இருக்கிறது குவாலிட்டியான மாம்பழம். இது சேலத்து மாம்பழம், மல்கோவா மல்கோவான்னுவாங்க. இந்த பாட்டெலாம் மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம், அந்த மாம்பழம் தான் இது. இதான் வந்து மல்கோவா. இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்ல மாம்பழம். இதெல்லாம் நாங்கள் வந்து பச்சைக்காய் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் கல் வச்சுருந்தா நேரம் பழுத்துருக்கோம். எங்களுக்கு அந்த கஸ்டமர் வேண்டாம். எங்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்க வாங்கினா மட்டும் போதும். இது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இந்த மாம்பழம் காசு குத்தா கூட யாரும் தரமாட்டாங்க. தோட்டத்தில் இருக்கவங்க கூட இதோட கிராஸ் தாத்துற ஒரிஜினல் தரமாட்டான். இதுலேயே ஹைப்ரிட்லாம் பண்ணுறாங்க.
ஆனால் நடைபாதையில் எங்ககிட்ட அந்த மாம்பழம் கிடைக்கும். நீங்கள் போனால் போர்டெலாம் போட்டு வச்சுருப்பாங்க பத்து கடையில், எங்ககிட்ட இது கிடைக்கும், ஆர்கானிக் ஃபுட்டு இருக்காது, ஆர்கானிக் ஃபுட்டே எங்கேயுமே கிடையாது. கீரை வாங்கினா 45-65 நாள் வளர்க்கிற 25 நாள் எடுத்து வந்து குத்துறோம். இந்த மாதிரி பொருளை சம்மர் டைமில் சூடுன்னுவாங்க மாம்பழத்தை, ஆனால் சம்மர் டைமில் மாம்பழம் சாப்பிடுங்க, ஒன்றும் நல்லது. நம்ம உடம்புல இருக்கிறத கட்டி வர்றது வந்து உடம்புல இருக்கிற சூட்டை தனித்து வர்றது தான் அது கட்டி. மாம்பழம் கட்டி வரும் சாப்பிடாத இருக்காதிங்க, பிம்பிள்ஸ் வரும் சாப்பிடாமல் இருக்காதிங்க. அந்தந்த சீசனுக்கு அதை எடுத்துங்க. நல்ல மழையில் சீத்தாப்பழம் சாப்பிடுங்க, இந்த நல்ல வெயிலில் மாம்பழம் சாப்பிடுங்க. அந்தந்த பொருளை அந்தந்த சீசன் எடுத்தால் சுகர்னால் வந்து ஒரு டைமில் பணக்காரனுக்கு வர வியாதி. இன்றைக்கி வந்து அது ஏன் எல்லாருக்கும் வருது, எங்கள் அப்பாவுக்கு வந்துருக்குது, எங்கள் தாத்தாவுக்கு வந்து, இப்போ எனக்கும் வரும். இன்றைக்கி வர நம்ம ஃபுட்டு என்னென்னமோ வாங்கி சாப்பிட்றோம். இந்த சீசனுக்கு வர ஃபுட்டை மட்டும் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸை, சீசனுக்கு வர காய்கறி, சீசனுக்கு வர ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. நாவல் பழம்லாம் வந்து இந்த சீசனுக்கு சாப்பிடுங்க, அதேமாரி இந்த மாம்பழத்தையும் சாப்பிடுங்க. மாம்பழம் சம்மரில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த வாட்டி மாம்பழம் வரத்துக்கு கம்மி, மாம்பழத்தோட விலை காஸ்ட்லி தான், ஆனால் உடம்புக்கு நல்லது மாம்பழம். இந்த மாம்பழத்து பேர் வந்து லங்கடான்னு சொல்லுவாங்க. இந்த மாம்பழம் வந்து சேட்டுங்க அதிகமாக சாப்பிடுவாங்க. இதோட ஸ்வீட் வந்து டபுளாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு காரமாக பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு புளிப்பாக பிடிக்கும். இதோட ஸ்வீட் வந்து ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை வந்து நம்மளே வந்து நாக்கு எப்படி வச்சு சாப்பிட்றது நம்மளுக்கு தான் தெரியும். இதை சாப்பிட்றவங்களுக்கு தான் இதோட டேஸ்ட்டு தெரியும். இது பேர் லங்கடா. இது வந்து ஆந்திராவிலேருந்து வருது. சாரி, இது பங்கனப்பள்ளி மாம்பழம், இயற்கையாக கிடைக்கிது. ஆந்திராவில் பானிஷான்னு சொல்லுவாங்க. இதுதான் மாம்பழம் வந்து எல்லாரும் வீட்டுக்கு வாங்கி சாப்பிட்ற மாம்பழம் வந்து தான் பங்கனப்பள்ளி. இந்த மாம்பழத்தை சாப்பிட்டா அவளை உடம்புக்கு நல்லது. சீசனுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம ஊரில் வந்து பங்கனப்பள்ளி, ஃபாரின்லலாம் இது கிடைக்கவே கிடைக்காது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பங்கனப்பள்ளி கிடைக்கும். இங்கேருந்து தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் இதை எந்த அளவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே கிடைக்காது. அந்தளவுக்கு அரிய வகை மாம்பழம் பங்கனப்பள்ளி. இதான் ஜவ்வாரி மாம்பழம் சார். இது நம்ம மாசா மில்க் ஷேக்லாம் குடிக்கணும்ல கடைகளில், அந்த ஃப்ரூட்ஸில் போகிறது. இந்த மாம்பழம் வந்து கட் பண்ணி சாப்பிட்றது கிடையாது, கட் பண்ணி டீஸ்பூன்லேயே எடுத்து சாப்பிட்லாம், அப்படி இருக்கும் ஐஸ்கிரீம் மாரி. இது பேர் வந்து ஜவ்வார். அவ்வளோ உடம்புக்கு நல்லது, வெயில் டைமில் சாப்பிட்றது இன்னும் நல்லது. கட்டி வரணும், எதையும் மாம்பழத்தை சாப்பிடாத இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து சூட்டை தணிக்கிறது மாம்பழம் மட்டும்தான். உடம்புல இருக்கிறதா நம்ம இந்த உடம்பை க்ளீன் பண்ணி பாடியை இந்த சம்மரில் க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நுங்கு சாப்பிடலையா சீசன் கிடையாது, அந்த மாதிரி தாங்க மாம்பழம். இதையான் பார்த்து பயந்து ஓடுறீங்க. கார்பெட் கல் விற்கிறவங்க வந்து வச்சு தான் தருவாங்க, ஆனால் அதெல்லாம் இப்போ கிடையாது. இந்த மழை முடிஞ்சிச்சு, இந்த மழை முடிஞ்சிச்சுன்னா இயற்கையாகவே மாம்பழம் படுத்துடும். நாங்கள் அடுக்கிறதுல அதை பச்சை காயாக தான் அடுக்கும். ரெகுலராக வாங்குறவங்க வந்து 4-5 ஒரு நாளைக்கு. இப்போ வந்து பிராமின்ஸ்லாம் வந்து 100 பீன்ஸு 100 கேரட் வாங்கி சாம்பார் வைப்பாங்க. இப்போ நம்மளாம் நான்வெஜ் வாங்கி சாப்பிடுவோம். ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க, 1/2 கிலோ 1/2 கிலோ வாங்கி சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க. இந்த பிராமினை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தயிர் சாதம், ஒரு மாம்பழம் இருந்தால் ஒரு நாளைக்கு அவங்க சாப்பிட்ருவாங்க. நம்மளை மாரியாலும் ஒரு கூழ் இருந்தால் கூட ஒரு மாம்பழம் இருந்தால் சாப்பிட்ருவோம். இதே ஒரு 3-4 மாதம் மாம்பழம் கண்டினியூவாக வரும், எல்லாருமே சாப்பிடுங்க. இந்த மாம்பழம் வந்து அரிய வகை மாம்பழம். இது இது பேர் வந்து காலாப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கிட்டேயும் கிடைக்காது. இப்போ 100 கிலோ தோட்டம் வச்சுருக்கவங்கிட்ட கூட ஒரு மரம் தான் இருக்கும் இது. இந்த மாம்பழம் வந்து சிறப்பு வந்து இதோட ஸ்வீட்டு வேறு. இப்போ நம்ம அந்த வெண்டைக்காய் கடிச்சா வெண்டைக்காய், பாவக்காய் கடிச்சா பாவக்காய், காய்கறி. அதேமாரி மாம்பழத்துலேயே அரிய வகை மாம்பழம் இதுவும் தான். இது பேர் தான் வந்து காலாப்படி, காலாப்படின்னு சொல்லுவாங்க. மாம்பழத்தில் 100-200 விதம் இருக்குது. அந்த மாதிரில இதில் வந்து மாம்பழத்தில் இது ஒரு விதம். இதெல்லாம் வந்து எல்லாம் இதை பற்றி வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ மாங்காய் வட்டு ஊருக்கு போகிறவங்க இருக்காங்களே அவங்கள மாரி ஆளுக்கெலாம் தெரியும். இதான் வந்து காலாப்படி மாம்பழம். இது ஹைதராபாத் சோனா திராட்சைன்னு சொல்லுவாங்க. சீசனுக்கு தான் வரும். இந்த வாட்டி சீசன் முடிஞ்சு 1 மந்த் ஆயிடுச்சு, இன்னமும் வருது சோனா கிரேப்ஸ். இதை சாப்பிட்டா இன்னும் உடம்புக்கு நல்லது. இப்போ தான் ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கும், திராட்சை கொட்டும். சம்மர் ஆயிடுச்சுனாலே இப்போ சீசன் முடிஞ்சிச்சு, ஆனால் இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. சோனா கிரேப்ஸ் இதோட ஒன்று ஜம்புன்னு ஒன்று வரும், அதில் வெதை இருக்கும். இதில் வெதை இருக்காது, இது ஹைபிரிடுன்னு. ஹைபிரிட்லாம் கிடையாது, இதுவும் ஒரு கிரேப்ஸ் தான். இந்த கடை வந்து மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் ரோட்டில் இருக்குது, கபாலீஸ்வரர் கோயில் ஆப்போசிட் ரோட்டில் இருக்குது. இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா இது வந்து நடைப்பாதை மாட்டு வண்டி தான், இங்கே இருக்கும் எங்கேயும் போகாது. ஆனால் மயிலாப்பூரில் இந்த ஒரு வண்டி மட்டும் இங்கே தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.